அன்னைக்கு கண்ணன் கனத்தான் இல்லையா, யசோதாமா அப்படி தூக்கிட்டு இருக்கிறத கனத்தான் இல்லையா, அதனோட காரணம் என்னன்னு சொல்லி அம்மையக்கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஆசையாம் கிருஷ்ணனுக்கு. அப்போ என்ன பண்ணுறான், ஒரு நாளைக்கு ஒரு லீலை பண்ணுறானா, பூமி அதுக்கு மேலே இருக்கிற ஸ்தலமான அந்தரீட்சத்தை பார்க்குறா, நட்சத்திராதி ஜோதிர் மண்டலங்களை பார்க்குறா, பத்து திக்குகளை பார்க்குறா, சூரிய மண்டலத்தை பார்க்குறா, சந்திர மண்டலத்தை பார்க்குறா, வந்தி மண்டலத்தை பார்க்குறா, வாயு மண்டலத்தை பார்க்குறா, சமுத்திரங்களை பார்க்குறா, ஜம்பு முதலான தீபங்களை பார்க்குறா, பர்வதங்களை பார்க்குறா. நீங்கள் எங்களோடு குல குரு அல்லா சொல்லி இவன் இவாளுக்கு நாமம் வைக்காக்கி போகக்கூடாது. ஜென்மனா பிராமணோ குரு, பிராமணாள் எல்லாருக்குமே, மனுஷ மாத்திரலாம் இருந்தா மனுஷாள் எல்லாருக்குமே பிராமணாள் குருக்களாக்கும். हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्दं प्रेमिकं सद्गुरुं भजे. तप्तकाञ्जनगौराङ्गे राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. जन्माद्यस्ये दोन्वयातितरतश्चार्थेष्वभिज्ञस्वरार्तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्दियत्सूरयः. तेजोवारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहगं. सत्यं परं धीमहि धर्मप्रोच्छिदगैतगोत्र परमो निर्मल्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परेरीश्वरसद्यो हृद्यवरुध्यते त्रिकृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुका. भूतैर्महद्भिर्य इमा पुरो विभुर्निर्माय शेते यदमूषु पुरुष पुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मग सोलं कृषीष्ट भगवान् वचांसि मे. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. गोपिका जीवन स्मरणम् गोविंदा गोविंदा. எல்லோரும் மியூட் பண்ணுங்க. அப்போ இன்றைக்கி கண்ணனோட புதிய லீலைகள். இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிறது கர்கரோட ஆகமனம், கர்காகமனம். அதுக்கு முன்னாடி பகவானோட சின்ன ஒரு லீலை, பிரம்மாண்டத்தை பகவான் யசோதாமாக காட்டி கொடுப்பான். அந்த லீலை சின்ன லீலையாக்கும். இது ரெண்டு பிராஷம் பகவான் இந்த பிரம்மாண்டத்தை காட்டுவான் வாயில். முதல்ல யசோதாமா கண்ணனை வச்சு கழிச்சுட்டு இருக்கிற சமயத்தில், பால் ஊட்டுற சமயத்தில் வாயில் கோட்டுவாய் விடுவானாம். தூக்கம் வரத்த இதில் வாயை பொழிக்கிறத வாய்க்குள்ள எல்லாம் தெரியும். அது ஒரு சின்ன லீலை. வேறொன்று மண்ணு தின்னற லீலை, அதுதான் பிரசித்தம். இந்த லீலை யாருக்குமே தெரியாது. இது சில கவிகள் பாடியிருக்கா, பூந்தானம் பாடியிருக்கார் மலையாளத்தில், பாஷா கர்ணாமிரதத்தில் பட்டதிரி சொல்லியிருக்கார். ஆனால் வேறு இடங்களில் நான் பார்த்ததா எனக்கு ஓர்மையில்லை. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஆக்சுவலி ரெண்டு தடவை பகவான் பிரம்மாண்டங்களை இப்படி காட்டுற ஒரு லீலை உண்டு. ரெண்டு தடவை காட்டுறான், அதை பார்க்குறோம் இன்னைக்கு. 31வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். அஹோ பதாத்யத்புதமேஷ ரக்ஷசா பாலோ நிவத்திம் கமிதோபியகாத் புனஹ ஹிம்ஸ்ரஸ்வ பாபேன விஹிம்சித கல சாது சமத்வேன பயாத் விமுச்யதே. அஹோ பதாத்யத்புதமேஷ ரக்ஷசா. என்ன சந்தர்ப்பம் சொல்லி கேட்கறத, திருணாவர்த்த மோட்சம் நேற்றுக்கு பார்த்தோம், ரசமாக இருந்தது. திருணாவர்த்த வதம் ஆயுடுத்து திருணாவர்த்தன் விழுந்து கிடக்கிறான் பூமியில். அந்த சப்தம் கேட்டு கோபிகமாரும் யசோதாமாவும் நந்தகோபரும் அநேகம் கோபன்மார் எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறத. அங்கே பெரியொரு சரீரம் கிடக்கிறது அசுரனோடு, திருணாவர்த்தனோடு. அதுக்கு மேலே கண்ணன் உட்காந்துட்டு கழிச்சுட்டுருக்கேன். இப்போ கண்ணனை பார்த்த உடனே அவளுக்கு திரும்பி ஜீவன் வந்தது. கோபிகமார் என்ன பண்ணுறா, ஓடி போய் கண்ணன் எடுக்கிறா. கண்ணன் எடுத்து யசோதாம்மா கையில் கொடுக்குறா. இன்னிட்டு அவள் தமிழில் பேசிக்கிறா,
கண்ணன் காப்பாற்றப்பட்டானே அதனால ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. ஆஸ்வாசமாச்சு அவளுக்கு. அந்த ஆஸ்வாசமானதுக்கு அப்புறம் அவ தம்பியில் பேசிக்கிற ஒரு கான்வர்சேஷனாக்கும் இனி ரெண்டு ஸ்லோகங்கள் பார்க்கலாம். அஹோ சொல்கிறா, ஆச்சரியம் சந்தோஷம் பத சந்தோஷம் அத்தி அத்தம் அத்தியாச்சரியம் சம்பவிச்சிருக்கே சொல்லி கோபிகமாரெல்லாம் தமிழை பேசிக்கிறான். ராட்சசனோடு கையில் அகப்பட்ட இந்த குழந்தை ஒரு தோஷவந்தட்டாக்கி நம்ம கைக்கே திரும்பி வந்துட்டானே. பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாம். அத்தி அத்தம் தான் சொல்லி சொல்கிறா. இதை பார்க்குறத அவளுக்கு உண்டாகிற சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இதை குறித்து ஆச்சரியமாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அவகாசம் இல்லை சொல்லி சொல்கிறா. என்ன காரணம்? காரணம் என்னன்னா, ஹிம்சிக்கிற சுவாவம் உள்ள துஷ்டன்மாருக்கு அவள் பண்ணினதான பாபத்தோடு பலம் அவளுக்கு கிடச்சிவிடும். ஹிம்சை பண்ணினா திருப்பி அவளை அறுபது ஹிம்சை பண்ணுவாள். அதே மாதிரி நல்லவா அந்யன்மாரில் சமபாவனையோடு ஜீவிச்சுருந்தா அவளுக்கு ஒரு பயமும் அவளுக்கு ஒரு ஆபத்தும் வராது, அவள் பயப்படண்ட அவசியமே இல்லை சொல்லி சொல்கிறா கோபிகமார். புண்ணியம் அவள் பண்ணினதான புண்ணியமே அவளை காப்பாற்றியுடும். பாபம் பண்ணினா அந்த பாபத்துக்குடையதான பலம் அந்த அசுரனுக்கு கிடைக்கும், கிடச்சிருக்கு. அதோடு திருஷ்டாந்தம் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் சொல்லி சொல்லுறான். சாதுக்களான நம்மளோட பிராணபூதனான இந்த கண்ணன், நம்மளோட பிராணன் அல்லவா அந்த கிருஷ்ணன், அப்படி கொஞ்சின்னு இருக்கோமே நம்ம சாதுக்கள். நம்ம பாபம் ஒன்றும் பண்ண மாட்டோம், தெரிஞ்சும் பண்ண மாட்டோம். அப்போ நம்மளோட எல்லாம் புண்ணியத்தோடு பலமாக கண்ணன் திரும்பி வந்திருக்கான் சொல்லி சொல்லிக்கிறான். ஆனால் இந்த துஷ்டனான இந்த ராட்சசன் இவனோட பாபத்தாலேயே அழிஞ்சு போனான். நல்லவாளுக்கு நல்லது வரும், கெட்டவாளுக்கு கெட்டது வரும். இது வந்துட்டு ஈஸ்வரனோட கல்பனையாகும். அது பிரத்யக்ஷமாக இப்போ பிரமாணத்தோடு நம்ம பார்க்குறோம் சொல்லி சொல்லுறா. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சொல்லி தமிழில் பேசிக்கிறா கோபிகமார். கிம் நஸ்தபச்சீர் நமதோக்ஷஜார்ச்சனம் பூர்த்தேஷ்டதத்தமுத பூத சௌஹ்ருதம் யத் சம்பரேத புனரேவ பாலகோ திஷ்ட்யா ஸ்வபந்தூன் பிரணயன் உபஸ்திதஹ கிம் நஸ்தபச்சீர்ண மதோக்ஷஜார்ச்சனம். முன்னாடி சொன்ன ரீதியிலே காரியத்வாரா அவ சொல்லறா. அவ சொன்னாளே என்ன சொன்னா, நம்மளெல்லாம் பண்ணின புண்ணியத்தோடு பலமாக கிருஷ்ணன் திரும்பி கிடச்சிருக்கான்னு சொல்லி சொன்னாலியா. என்ன புண்ணியம் பண்ணினா என்னாக்கும் புண்ணியம் நடது, இங்கே புண்ணியம் நடது என்னது சொல்லி சொல்கிறா. சாமான்யமாக எல்லாருக்கும் புரியணுமே, என்ன பண்ணினா அது புண்ணியமாக பவிக்கும். அதுக்கு சொல்கிறா புண்ணியத்தோடு விசேஷ ஸ்வரூபமான காரியங்கள் கர்மங்களை பற்றி கோபிகமாரெலாம் சொல்கிறா. நம்ம இவ்வளோ சந்தோஷப்படுறதுக்கு என்ன தான் தபசு பூர்வ ஜென்மத்தில் பண்ணியிருக்கோமோ தெரியலே. மகாவிஷ்ணுவை நம்ம ஜென்மாந்திரத்தில் எவ்வளோ தடவை பூஜித்தோமோ தெரியாது. அந்த அதோக்ஷஜனை எவ்வளோ தடவை ஆராதித்தோமோ சொல்லி தெரியாது. வாபி கூப்பம் தடாகம் முதலானவையெல்லாம் எவ்வளோ பண்ணி போட்டோமோ தெரியாது. பூர்த்தம் சொல்கிற கிரியை என்னென்னா, நம்ம இருக்கிற சொசைட்டியில் பாக்கியுள்ள ஜனங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி கிணறு குவிச்சு வைக்கிறது. இப்போ ஒரு கிராமம் இருக்குதுன்னா அந்த கிராமத்துக்குன்னு நம்ம ஒரு கிணறு குவிச்சு கொடுத்தோம்னா அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அதுலேருந்து வெள்ளம் கோரி குடிப்பா. அதனால் எல்லாருக்கும் அது ஒரு சுகத்தை கொடுக்கறது. அப்போது அந்த கிணறு குழிச்சதுக்குள்ள புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அதுதான் பூர்த்த கர்மம்னு சொல்லி சொல்லுவாள். அப்போ வாபி கூப்பம் தடாகம் முதலானவையெல்லாம் பொது காரியத்துக்காக ஏதோ ஒருத்தன் என்ன சொல்லுவா வந்து பண்ணினான்னா அவனுக்கு அதனோட புண்ணிய பலங்கள் கிடைக்கும். அப்போ கோபிகமார் சொல்லிக்கிறான், நம்ம ஏது தடாகத்தை உண்டாக்கினோமோ போன ஜென்மத்தில், பஞ்ச யஜ்ஞங்கள் முடக்காக்கி பண்ணியிருப்போம் போன ஜென்மத்தில், துலா புருஷாதி தானங்கள் எல்லாம் பண்ணியிருப்போம், பிராணிகளை எல்லாம் சமபுத்தியோடு தரிசிச்சுண்டு சம்மானிச்சுண்டு இருந்திருப்போம் போன ஜென்மத்தில். அதெல்லாம் காரணம் தான் கண்ணன் காப்பாற்றப்பட்டான். எனக்கு எந்த கர்மம் பண்ணி இப்படி ஒரு புண்ணியம் நமக்கு வந்திருக்கு சொல்லி சொல்ல முடியறது இல்லையே சொல்லி கோபிகமாரெல்லாம் தமிழ் பேசிக்கிறாள். இதெல்லாமாக்கும் புண்ணிய கர்மங்கள் சொல்லி அவள் கான்வர்சேஷன்லேருந்து நமக்கு புரியறது. அதோடு பலமாகும் இப்போது சம்பரேதா சொல்லி பதம் வருது. அவள் என்ன நினச்சிட்டுருக்கா, கண்ணன் போயே போயிட்டான்னு சொல்லி நினச்சிட்டுருக்கா. அவளுக்கு தெரியாது கண்ணன் அஜனாக்குன்னு சொல்லி. கண்ணனுக்கு மரணமும் இல்லை ஜென்மவும் இல்லை. அப்படி ஈடு இணையற்ற புருஷன் பரமாத்மாவாகும் கண்ணன் சொல்லி தெரியாது அவளுக்கு. பிரேம பக்தி, மூடமான பக்தி, குழந்தையாகவே பார்க்குறான், சுத்தமான பிரேமை. அதனாலே கண்ணன் போயே போயிட்டான்னு சொல்லி நினச்சிண்டு இப்படி பேசிக்கிறான். மரணம் அடைஞ்ச ஒருத்தன் திரும்பி வந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவாளோ அவ்வளோ சந்தோஷத்தோடு கோபிகமாரெல்லாம் சந்தோஷத்தோடு இருக்கா. கண்ணனை உச்சி முகர்றா எல்லாருமா. திருஷ்டுவாத்புதானி பகுஷோ நந்த கோபோ பிருஹத்வனே
वसुदेव वचो भूयो मानयामास विस्मितः दृष्ट्वा अद्भुतानि बहुशो। இது மாதிரி ஆச்சரிய சம்பவங்கள் நிறைய நடக்கிறது விரஜத்தில். இதெல்லாம் கண்டு இதெல்லாம் என்ன இப்படி நடக்கிறது, கண்ணன் மந்தத்திலேருந்து ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் நடந்துகிட்டே இருக்கு. நந்தகோபர் ஆலோசிக்கிறார், ஏன் இப்படியெல்லாம் அதிசயங்கள் நடக்கிறது கோகுலத்தில்? அன்னைக்கு வசுதேவர் சொன்னாரே அது மாதிரியே சம்பவிக்கிறதே, அவர் சொன்னதெல்லாம் சத்தியமாக பவிச்சதே அப்படி நினச்சிக்கிறார். மனசால வசுதேவரை மீண்டும் பகுமானிச்சுக்கிறார் நந்தகோபர். அப்படியே இந்த கதை முடிஞ்சது. அவள் எல்லாரும் சமாதானமாக வீட்டுக்கு போயிட்டா, கண்ணனை பார்த்துக்க ஆரம்பிச்சு விட்டா. அதுக்கப்புறம் இப்படியே இருக்கிறது ஒரு நாளைக்கு வேறொரு லீலை நடக்கிறதாம். என்னது? ஏகதார் பகமாதாய ஸ்வாங்கமாரோப்ய பாமினி பிரஸ்னுதம் பாயயாமாசஸ்தனம் ஸ்னேஹ பரிப்ளுதா ஏகதார் பகமாதாய. அப்படியே இருக்கிறது ஒரு நாளைக்கு இப்படி கண்ணனை ஸ்னேகத்தோடு வளர்த்திட்டு வரா யசோதாம்மா. ஒரு நாளைக்கு கண்ணன் இப்படியே எடுத்து லாளிச்சுட்டுருக்கா. அன்னைக்கு திண்ணையில் உட்காந்து லாளிச்சுட்டு இருந்தாலே அது மாதிரி உட்காந்து லாளிச்சுட்டுருக்கா கிரகத்துக்குள்ளே உட்காந்துட்டு. அன்னைக்கு கண்ணன் கனத்தான் இல்லையா, யசோதாம்மா அப்படி தூக்கிட்டு இருக்கிறத கனத்தான் இல்லையா, அதனோட காரணம் என்ன சொல்லி அம்மையக்கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஆசையாம் கிருஷ்ணனுக்கு. அப்போ என்ன பண்ணுறான், ஒரு நாளைக்கு ஒரு லீலை பண்ணுறானா, தான் எதுக்கு அன்னைக்கு அப்படி கனத்தேன், என்ன காரணம் கனத்தேன்னு சொல்லி காட்டுறாம்மா, அதுக்கு ஒரு லீலை பண்ணுறானா. ஒரு நாளைக்கு யசோதாம்மா இப்படி கண்ணனை வச்சு கழிச்சுட்டுருக்கிற சமயத்தில் என்ன சம்பவிச்சுது, கண்ணன் குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சுட்டான், முட்டெல்லாம் குத்த ஆரம்பிச்சுட்டான், முட்டு குத்தி வீடெல்லாம் ஓட ஆரம்பிச்சுட்டான். அப்போது அங்கெங்கேயும் ஓடுறனால களைச்சி போயிடுமே குழந்தை, பசிக்க ஆரம்பிச்சு விடுமே, அதுக்கு வாய் திறந்து சொல்லவும் தெரியாது. சின்ன குழந்தைகளுக்கு பசிக்கிறது சொல்லி சொல்ல தெரியாது, திடீர்னு அழு அழுதாக பசிக்கிறது சொல்லி தெரிஞ்சுப்போம். யசோதாம்மா கண்ணனோட ஓரோரோ காரியங்களும் பார்த்து ஸ்ரத்தையோடு இருக்கா இல்லையா. அப்போ தாய்க்கு தெரியும் குழந்தைக்கு எப்போ பசிக்கும் எப்போ பசிக்காது சொல்லி. அப்போ கண்ணனுக்கு பசிக்குமே, கண்ணனுக்கு சாப்பிட நேரமாச்சே சொல்லி தன் மடியில் உட்காந்துட்டு பால் கொடுக்குறா. ஸ்னேகத்தோடு பால் கொடுத்துட்டுருக்கிறா. கொடுத்து கொஞ்ச நேரம் குடித்தானாம் கண்ணன், முகத்தில் இப்படி சிரிக்கிறானாம் பால் குடிச்சுண்டே. சிரிக்கிற சமயம் பால் குடித்தது போரும் சொல்லி தெரிஞ்சுண்டு அவன் இப்படி எடுக்கிறா. எடுக்கிற சமயத்தில் என்ன சம்பவிச்சது, பிரீத பிராயஸ்ய ஜனனி சாதஸ்ய ருசிரஸ்மிதம் முகம் லாலயதி ராஜன் ஜும்பதோ ததிருஷே இதம் பிரீத பிராயஸ்ய ஜனனி சாதஸ்ய ருசிரஸ்மிதம். ஹே ராஜா பரீட்சித்தே, ஆச்சரியமான ஒரு கதை சொல்லுறேன், என்ன சம்பவிச்சது சொல்கிறேன். கண்ணன் திருப்தியாகிறவரை பால் குடித்தானாம், பால் குடித்ததுக்கப்புறம் போரும் சொல்லி தோண்டி விடுது, வாயிலேருந்து கொஞ்சம் கக்கினப்போ என்னாச்சு, சிரிச்சானாம் கிருஷ்ணன், சிரித்தப்போ பால் கொஞ்சம் வெளியில் வந்துதான். அப்போ இவனுக்கு போரும் சொல்லி தோந்தேன்ட்டு கண்ணன் இப்படி வாயெல்லாம் தொடச்சி விட்டு இப்படி எடுத்துக்கிறா. எடுத்துக்கிற சமயமாக என்னாச்சு, முத்தம் கொடுக்குறா கண்ணனுக்கு ஸ்னேகத்தால், ஆஸ்லேஷன் பண்ணிக்கிறா கிட்டிக்கிறான். இப்படியெல்லாம் உல்லசிப்பிக்கிற சமயத்தில் என்னாச்சு, கண்ணனுக்கு நல்லா வேறு நிரப்பி பால் குடித்தாச்சு இல்லையா, வேறு ஃபுல் அச்சனை குழந்தைகளுக்கு தூக்கம் வரும், தூக்கம் வரத கோட்டு வாய் விடும், தூக்கம் வரத இப்படி வாய் திறக்கும் இல்லையா, அப்படி வாய் திறந்தானாம் கிருஷ்ணன். திறந்தப்போ என்ன கண்டுது உள்ள சொல்லி கேட்குறத, அந்த முகத்துலேருந்து குழந்தையோட ஜடரத்துக்குள்ள இந்த பிரம்மாண்டத்தையே பார்த்தா யசோதாம்மா. கம்ரோதசி ஜோதிரனி கமாஷா சூரேந்து வன்ஹிஸ்வசனாம் புதீம்ச த்வீபான் நகாம்ஸ்தத்துஹி த்ரிர்வனானி பூதானி யானி ஸ்திர ஜங்கமானி கம்ரோதசி ஜோதிரனி கமாஷாஹ. என்னெல்லாம் பார்க்கறா, அதிசயமாக பார்க்கறா யசோதாம்மா. ஜடரத்தில் பார்த்த சாதனங்களை சொல்கிறா, ஆகாசத்தை பார்த்தாலாம், ஆகாசம்னா பகிராகாசம் ஸ்பேஸ், பூமி அதுக்கு மேலே இருக்கிற ஸ்தலமான அந்தரீக்ஷத்தை பார்க்குறா, நட்சத்திராதி ஜோதிர் மண்டலங்களை பார்க்குறா, பத்து திக்குகளை பார்க்குறா, சூரிய மண்டலத்தை பார்க்குறா, சந்திர மண்டலத்தை பார்க்குறா, வன்னி மண்டலத்தை பார்க்குறா, வாயு மண்டலத்தை பார்க்குறா, சமுத்திரங்களை பார்க்குறா, ஜம்பு முதலான தீபங்களை பார்க்குறா, பர்வதங்களை பார்க்குறா, பர்வதங்களோடு புத்திரிகளான துஹித்ரு சொல்கிறா இல்லையா, நகாம்ஸ்தத்துஹித்ருர்வனானி பர்வதங்களோட புத்திரிகளாரு நதிகள், அந்த நதிகளையெல்லாம் பார்க்குறா, பெரிய பெரிய காடுகளை பார்க்குறா, பின்ன இழக கூடினதும் இழகாத்ததுமான சரம் அச்சரம் சகல சராச்சரத்தையும் பார்க்குறா, சகல பூதங்களையும் பார்க்குறா. இதெல்லாம் அந்த கண்ணனோட குஞ்சு வாய்க்குள்ளே தெரியறதான்.
எப்போ கோட்டுவாய் போட்டு அந்த கேப்பில் திடீர்தான். அப்படியே பார்த்த உடனே யசோதாமா டம்ஸ்ட்ரக் என்ன பண்ணான்னு சொல்லி தெரியாது, ஆச்சரியத்தோடு அப்படி பார்த்துட்டு இருக்கா. सावीक्ष्य विश्वं सहसा राजन् संजात वेपधुः सम्मील्य मृगशाबाक्षी नेत्रे आसीत् सुविस्मिता. सावीक्ष्य विश्वं सहसा, हे राजा परीक्षिते, मृगशाबाक्षि मानकुटियोडु கண்கள் மாதிரி அழகு அழகோடு இருக்கிற கண்கள், ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் சொல்லி அண்டால் சொல்றா திருப்பாவையில. அப்படி ஏராறந்த கண்ணியாம் மிருகஷாபாட்சி, மான் குட்டிகள் மாதிரி, மான் குட்டிகள் எவ்வளோ முக்தமான கண், மானோட அழகான கண்ணாகும் மான் குட்டிகளுக்கு, பேட மான்களுக்கு அந்த மாதிரி கண்களோட இன்னசென்ட்டாக அப்படி பார்த்துட்டு இருக்கா யசோதாமா. விரிஞ்ச கண்ணை மலர்த்தின்ட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கா. பார்க்குறா, என்ன பார்க்குறா, விஸ்வம் லோகத்தை பார்க்குறா. சஞ்சாத வேபதுஹு இப்படி வரைக்க ஆரம்பிச்சுட்டான். என்ன பார்க்குறேன் இந்த கண்ணன், என்னோட குழந்தை கண்ணனோட வாயில் என்ன நான் பார்க்குறேன் சொல்லி இப்படி வரைக்கிறா. சுவிஸ்மிதா அத்தியந்தம் ஆச்சரியத்தோடு இருக்கிறவளாக ஆயிட்டு, இதை இன்னும் எனக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்லி கண்ணை சட்டுன்னு மூடிண்டு விட்டான். கண்ணை மூடிண்டு என்ன பண்ணணும்னு சொல்லி கண்ணை திறக்கிறதுக்கு தைரியம் இல்லையாம் யசோதாமா. கண்ணை மூடினு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. என்னட்டு என்னாச்சு, அதுதான் இங்கே சொல்கிறேன். அதோடு இந்த அத்தியாயம் முடிஞ்சுது. என்ன சொல்கிறா சொல்லி கேட்குறத, ஸ்ரீகிருஷ்ணன் மேலே அப்படி ஒரு பிரேமம் வரத, அந்த பக்தி அதிர் கடந்து போகிற சமயத்தில் அந்த பக்தியோட தாசிகளான வேறு தரம் சக்திகள் எல்லாம் பக்தாளுக்கு வந்துவிடும், அதோட ஒரு திருஷ்டாந்தமாக இருக்குது சொல்லி இங்கே சொல்லுறான். இல்லை கண்ணன் ஒரு லீலை காட்டினான், அதுக்கு ஏன் இவ்வளோ வெயிட் வந்தான் இப்போ புரிகிறது இல்லையா. சகல பிரம்மாண்டமும் தனக்குள்ள தன்னோட குக்ஷிக்குள்ளே வச்சுட்டு இருக்கான். அப்போ கண்ணன் வெயிட் ஆனதில் கண்ணன் கணத்தில் என்ன சொல்லுவோம் அர்த்தம் இருக்குது சொல்லி காட்டி கொடுக்குறான். ஆனால் யசோதாமாவுக்கு இது ஒன்றும் பார்க்குறதுக்கு தாற்பயம் இல்லையா, அதுதான் இங்கே காட்டுறா. அப்படி பக்தி சொல்கிற அந்த ராணிக்கு சேட்டிகளாக இருக்கக்கூடிய சக்திகள், அநேகம் விதமான சக்திகள் எல்லாம் வருது. ஹரிபக்தி மகாதேவியா சர்வா முக்தியாதி சித்தயா புக்தயாத்புதாஸ்தியாச்சேட்டிகா வதனுவிரதா சொல்லி சொல்கிறா. ஹரிபக்தியாகிற மகாதேவியை விட்டு பிரியாக்கி புக்தி முக்தி பிரதகளான அநேகம் சக்திகள் தாசிகளை மாதிரி ஹரிபக்தியோடு அந்த ராணி மகாதேவியோட தாசி சேட்டிகளாக வராளாம். அவள் பின்னாடியே செஞ்சரிச்சுட்டுருக்கா. எங்கே ஹரிபக்தி அதிகமாக வந்துடுறதோ அப்படி என்ன சொல்லுவான், அணை கடந்து இப்படி போகிற சமயத்தில் இந்த சக்திகளும் அந்த பக்தனில் தென்பட ஆரம்பிக்கும் சொல்லி சொல்கிறாள். ஆனால் பக்தாள் அதை விலையே வைக்க மாட்டாள். அவளுக்கு பக்தியே போரும், பகவான் கிட்டக்கு அந்த முக்தமான பிரேமை, திருடமான பிரேமை, அவ்வியபிச்சாரிணி பக்தி இதெல்லாம் சொல்லுவாள் இல்லையா. அப்படி கொஞ்சம் கூடி என்ன சொல்லுவா, கல்மஷமே இல்லாத வேறொரு ஆக்ரகமே இல்லாத அந்த திருடமான பக்தி தான் பக்தாளுக்கு வேண்டது பகவான் மேலே. அப்போ அவள் இங்கே வர இந்த டிஃப்ரெண்ட்டான சித்திகள் எல்லாம் வந்தாலும் அதை இன்னும் மதிக்க மாட்டாள், பக்தியே பக்தியோடே இருப்பாள். அதுதான் யசோதாமா கண்ணை மூடினத்துக்கு அர்த்தம் அதாக்கு, எனக்கு இந்த சித்திகள் கண்ணன் வாய்க்குள்ள பார்க்கக்கூடியனதான அந்த திவ்ய திருஷ்டி அவன் எனக்கு வேண்டாம், எனக்கு என்னோட கண்ணனாகவே நீ இருந்தால் போகிறேன்னு சொல்லி அப்படி காட்டுற மாதிரி இருக்கா இந்த லீலை. அப்படி இந்த அத்தியாயம் முடியறது. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே தசமஸ்கந்தே தாமச நிரோதன நிரோத நிரூபண பிரகரணே ஷகட பங்காதி நிரூபணம் நாம சப்தமோத்யாயஹ சமாப்தஹ. சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அத அஷ்டமோத்யாயஹ ஸ்ரீசுக உவாச. கர்க புரோஹிதோ ராஜன் யதூனாம் சுமஹாத்தபாஹ வ்ரஜம் ஜகாமநந்தஸ்ய வசுதேவ ப்ரசோதிதஹ ப்ரசோதிதம் கர்க புரோஹிதோ ராஜன். அதுக்கப்புறம் அடுத்த கதைக்கு கடக்கிறார் சுகபிரம்ம ரிஷி. இந்த எட்டாமத்து அத்தியாயத்தில் கண்ணனுக்கு பேர் வைக்க போகிறான். அந்த ஒரு அழகான லீலையை பார்க்க போகிறோம். பின்ன கண்ணன் மண்ணு தின்னுற லீலையும் இதில் வரும். ரெண்டாமத்து தடவை யசோதாம்மா பிரம்மாண்டத்தை பார்ப்பா. அந்த லீலைகளெல்லாம் இந்த அத்தியாயத்தில் வரப்போகிறது. என்ன சம்பவிக்கிறது சொல்லி கேட்குறத, ஒரு நாளைக்கு இப்படி இருக்கிறத, யாதவாளோட குலகுருவான கர்காச்சாரியர் இப்படி வராராம். இங்கே சொல்கிறது என்னன்னா, திருணாவர்த்தனோட கதை சொல்கிறத கண்ணனுக்கு ஒரு வயசு ஆயாச்சு. நார்மலி குழந்தைகளுக்கு பேர் வச்சு விடுவா, அதுக்கு முன்னாடியே பேரெல்லாம் வச்சு விடுவா. ஆனால் தகுந்த ஒரு மகர்ஷி ஒரு குரு வரனை கிடைக்காதனாலேயே கண்ணனோடும் பலராமனோடும் பேர் வைக்கிற அந்த சடங்கு தள்ளி போயிட்டே இருந்தது சொல்லி சொல்லுவார் மகாராஜ்.
அப்போ தள்ளி போயிட்டே இருந்தனால ஏதோ ஒரு பிராமணோத்தமனையும் கிடைக்காதனால அது தள்ளி போயிட்டே இருந்தது. அப்படியே இருக்கிற ஒரு சமயத்தில் ஒரு நாளைக்கு கர்காச்சாரியர் அங்கேருந்து வரார். கர்காச்சாரியரை பார்த்த உடனே நந்தகோபர் போய் அவரை கிரகத்துக்கு க்ஷணிக்கிறார். விரஜம் ஜகாமநந்தசிய வசுதேவ பிரச்சோதிதம், ஆறால் பிரச்சோதிப்பிக்கப்பட்டு இவர் வரார் சொல்லி கேட்குறத வசுதேவரால் பிரச்சோதிப்பிக்கப்பட்டு வரார். காரணம் யாதவாளோடு குலகுருவாக்கும் கர்காச்சாரியர். வசுதேவரோடு ரெண்டு புத்திரன்மார் பலபத்ரனும் கண்ணனும் இங்கே வளர்ந்துட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு நாமகரணம் பண்ணுறது இவா குலகுருவே பண்ணணும் சொல்கிற அந்த ஒரு சங்கல்பத்தால் வசுதேவர் சொல்லி அனுப்புகிறார். அப்போ குலகுருவான கர்காச்சாரியர் வரார். தம் திருஷ்ட்வா பரம பிரீத பிரத்யுத்தாய கிருதாஞ்சலி ஆனர்ச்சாதோப்ஷஜதியா பிரணிபாத புரஸ்ஸரம் தம் திருஷ்ட்வா பரம பிரீத. அப்போ என்னாச்சு, கர்காச்சாரியரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நந்தகோபருக்கு. அவர் பிராமணாலையெல்லாம் பகுமானிப்பார். நந்தகோபரோட சத்குணங்கள் எல்லாம் பார்த்துட்டே வரோம் இல்லையா நம்ம. அப்போ பார்த்த உடனே அவரை அஞ்சலி பத்தனா அவரை நமஸ்காரம் பண்ணுறார் நந்தகோபர். எழுந்திருக்கிறார் பார்த்த உடனே, எழுந்திருந்து அஞ்சலி பத்தனா அவருக்கு பிரணிபாத புரஸ்தரம் நமஸ்காரத்தோடு கூடி அதோக்ஷஜதியா பகவானாக்கும் சாட்சாத் பகவானே பிராமணாலோட ஸ்வரூபத்தில் வரான் சொல்லி நினச்சிண்டு பகவானை அவரில் கண்டுண்டு அவரை பூஜிக்கிறார் நந்தகோபர் சொல்லி ஸ்லோகம் சொல்லறது. சூபவிஷ்டம் கிருதாதித்யம் கிரா சுந்தரதயா முனிம் நந்தயித்வா ப்ரவீத் ப்ரஹ்மன் பூர்ணஸ்ய கரவாமகிம். சூபவிஷ்டம் கிருதாதித்யம், சுத்த ஜலத்தால் பாத பிரக்ஷாலனம் எல்லாம் பண்ணுறார். அவருக்கு ஒரு சுகமான ஆசனத்தை கொடுக்குறார், அதில் உட்கார வைக்கிறார். மது பர்க்காதிகளால் அந்த விதமான அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் உண்டு இல்லையா, அந்த விதமான ஆகாரங்கள் எல்லாம் பண்ணி பாலாலேயே பண்ணப்பட்ட பேடை முதலானவை எல்லாம் கொடுக்குறார். பகுமானத்தோடு அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுறார். அவர் என்ன சொல்ல போகிறார் சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி நிற்கிறார் முன்னாடி. கர்காச்சாரியர் என்ன நினச்சிக்கிறார்னா நந்தகோபர் என்ன சொல்கிறாரோ அது சொல்லட்டும் சொல்லிகிட்டு இருக்கார். அப்போ யதார்த்தமான பகுமானத்தை பிரகாஷிப்பிச்சுட்டு இருக்கார் சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கப்புறம் நந்தகோபர் பேச ஆரம்பிக்கிறார். ஹே பிராமணோத்தமா, பரம பக்தியால் பரம புருஷார்த்தம் பிராபிச்சிருக்கிற பரிபூர்ண ஸ்வரூபனான உங்களுக்கு நாங்கள் என்ன சேவை பண்ணணும் சொல்லி கேட்குறார் நந்தகோபர். ஆப்தகாமனான உங்களுக்கு நாங்கள் என்ன தான் பண்ணுறது, நீங்களெல்லாம் அந்த காமத்தை எல்லாம் அடக்கின்னு இருக்கிறவா அல்லவா, உங்களுக்கு ஒரு காமமும் இருக்காதே. ஆத்மாராமனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணினா தான் சந்தோஷம் வரும் சொல்லி கேட்குறார். ஆனால் உங்களுக்கு பூஜை பண்ணணும் உங்களுக்கு சேவை பண்ணணும்னு சொல்கிற ஆக்ரகம் எங்களுக்கு இருக்குது, அதனால் நாங்கள் பண்ணக்கூடியதான இந்த ஆதித்யத்தை எல்லாம் நீங்கள் ஸ்வீகரிச்சுக்கணும் சொல்லி கேட்டுக்கிறார். வேதத்தோடு சாரமான அர்த்தம் தெரிஞ்சுட்டுருக்கிற பூர்ணனான ஒரு பிராமணனாக்கும் நீங்கள், அதுதான் பிரம்மன் சொல்கிற பதம் இங்கே வர்றது. மஹத்விஜலனம் ரிணாம் கிரகிணாம் தீனச்சேதசாம் நிஸ்ரேயசாய பகவன் கல்பதே நான்யதா க்வசித். மஹத்விஜலனம் ரிணாம், மகான்மார் எப்பவும் பூர்ணன்மாராக இருப்பா, அவளுக்கு வெளியிலேருந்து ஒரு சுகம் வேணும்னு சொல்லி இல்லை மனசில். அவள் ஒரு இடத்துலையே உட்காந்து பகவானை தியானிக்கிறதுக்கு தான் உள்ளது, ஆனாலும் லோகக்ஷேமார்த்தம் அவள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பாள். எப்படி நாரதர் எல்லா இடத்துலையும் லோக சஞ்சாரினே பேர் அவருக்கு, எல்லா இடத்துக்கும் போவார் நாரதர். இது காரணம் ஜனங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கணும் சொல்கிற அந்த ஒரு சங்கல்பத்தால். அப்போ அது மாதிரி ஒரு மகான் அல்லவா கர்காச்சாரியரே நீங்களும். அப்போ நீங்கள் லோகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எல்லா இடத்துக்கும் சஞ்சரிக்கிறேன். அப்படி எங்களையும் அனுகிரகிக்கிறதுக்குன்னு நீங்கள் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். கிரகஸ்தாசிரமிகளான எங்களை அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னு வந்திருக்கேன். கிரகஸ்தாசிரமிகள் அல்லவா அவளை போய் என்ன சொல்லுவா ஆசிரியக்கின்றது, மகான்மாரை அங்கே போய் பார்க்கண்டாமா கிரகஸ்தாசிரமிகள். ஆனால் இவாளுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை, கிரகஸ்தாசிரமிகள் சொல்லி பேரே எந்துக்கு, கிரகத்தில் இருந்துட்டுருக்காவா, வீட்டு காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, பாரியை புத்திரன்மார் முதலான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, அதனால் அவளுக்கு மகான்மாரை போய் பார்க்கவே முடியறதில்ல, எவ்வளோ நினச்சாலும் போகவே முடியாது. அப்படி இருக்கிறத சாதுக்கள் கருணாசீலமுடையவா இவளுக்கு என்னன்னு சமயம் கிடைக்காது, நம்மளை அங்கே போயோது அவளை காப்பாற்றணும்னு சொல்லி நினச்சிண்டு
அவள் எங்கே வந்து அனுகிரகம் பண்ணுறா, அது அவளோட கிருப்பை, அவளோட காருண்யம். அப்படி நீங்கள் வந்ததல்லவா சொல்லி கேட்குறார் நந்தகோபர். தனக்கு வேண்டதை கேட்டுக்கிறார் இப்போ நந்தகோபர். ஜோதிஷாமயனம் சாட்சாத் யத் ஞானமதீந்திரியம் பிரணிதம் பவதாயேன புமான் வேத பராவரம். ஜோதிஷாமயனம் சாட்சாத் கர்க ஆச்சாரியரோடு ஞானாதிசயத்தை பற்றி பிரத்யேகம் சொல்கிறார். இங்கே சக்ஷுராதிகளான பாஹ்யேந்திரியங்களாலேயும் மனசு புத்தி சித்தம் அகங்காரம் சொல்கிற அதீந்திரியங்களாலேயும் எந்த ஒரு காரியத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அந்த கழிவு அவருக்கு இருக்கு. அப்போது ஓரொரு ஜனங்கள் மனுஷியால் இருக்காளே, அவள் பூர்வ ஜென்மத்தில் என்ன கர்மம் பண்ணியிருக்கா, அந்த கர்மங்களோட பலம் எப்போ எப்போ அவளுக்கு வரும், அவள் எந்த கர்மத்தை எந்த திசையில் இருப்பான்னுள்ளதெல்லாம் இவருக்கு கணிக்க முடியுமாம் கர்காச்சாரியருக்கு. காரணம், ஜோதிஷ சாஸ்திரம் இவர் நிர்மிச்சிருக்கார். கர்கஹோரா சொல்கிற ஒரு கிரந்தம் எல்லாம் பிரசித்தமாக இருக்கும், அதெல்லாம் எழுதியிருக்கார் இவர். இவர் வந்துட்டு இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தில் ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கார் கர்காச்சாரியர். அப்போ அதனால் அவர் ஜோதிஷ சாஸ்திரத்தால் ஒருத்தனோடு கர்மம் என்னது சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். முன்னாடி பூர்வ ஜென்மத்தில் இவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான், அதனோட விளைவுகள் இந்த ஜென்மத்தில் எப்படி வரப்போகிறது உள்ளதெல்லாம் நமக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணலாம். இந்த இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இவனுக்கு இந்த தசை வரப்போகிறது, இந்த தசையில் சூட்சிச்சிருக்கணும், அடுத்த தசையில் உனக்கு நிறைய பைசா வரும்னெல்லாம் சொல்லி சொல்லுவா இல்லையா ஆஸ்ட்ராலஜர்ஸ். அது நல்லா தெரியும் ஆருக்கு, கர்காச்சாரியருக்கு. அவருக்கு நடக்க போகிறதும் நடந்ததும் இப்போ நடக்கிறதும் எல்லாம் தெரியும். அதனால் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறார் நந்தகோபர். சூர்யாதி நவகிரகங்களோட ஸ்தான பேதங்கள் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கார் இவர். வரசகாயம் கூடாக்கி இவர் நிர்மிச்சிருக்கார். அந்த சாஸ்திரத்தோட சகாயத்தால் சாதாரண ஜனங்களுக்கு கூடி தெரிஞ்சுக்க முடியாததான பூர்வ ஜென்மம் ஆகாமி இனி வரப்போகிறது எல்லாமே இவருக்கு தெரியும். அதனால் அசுபத்திலேருந்து சாதாரண ஜனங்களை காப்பாற்றுறதுக்குன்னு இப்படி ஒரு சாஸ்திரத்தை லோகக்ஷேமார்த்தம் இவர் பண்ணியிருக்கார். அதனால் பரமஜானியான ஹே கர்க மகர்ஷி, நீங்கள் வந்து என்னோட குழந்தைகள் பலராமன் கிருஷ்ணன், இவா ரெண்டு பேருக்கும் பேர் வச்சுட்டில்லை குழந்தைகள், இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சுபாசுப பலங்கள் என்னது சொல்லி சொல்லித்தரணும் சொல்லி சொல்கிறார். அப்படி கேட்டுக்கிறார் நந்தகோபர். துவம் ஹி பிரம்மவிதாம் ஸ்ரேஷ்ட சம்ஸ்காரான் கர்த்துமர்ஹசி பாலயோர் அனயோர் நிரணாம் ஜன்மனா பிராமணோ குரு. துவம் ஹி பிரம்மவிதாம் ஸ்ரேஷ்ட, பிரம்மஜானிகளில் வச்சு ஏற்றவும் உத்ருஷ்டனான ஹே கர்காச்சாரியரே, நீங்கள் என்னோடய குழந்தைகளுக்கு நாமகரணம் பண்ணணும், நாமகரணம் முதலான சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி அவளோட ஜாதகம் எல்லாம் எழுதித்தரணும். நாமகரணாதி சம்ஸ்காரம் குருஜனங்கள் பண்ணண்டதல்லவா, இவரோட குரு வந்து சாண்டில்யராக்கு நந்தகோபுரோடு, அவரை பார்க்கவே முடியலை. கர்காச்சாரியர் தான் இப்போ வந்திருக்கார். ரொம்ப தள்ளி போகிறது கண்ணனோடும் பலராமனோடும் இந்த நாமகரணம் சொல்கிறது. அப்போ அதனால் இனி தள்ளி போச்சுன்னா சரியாகாது சொல்லி நினச்சிண்டு எப்படியாவது கண்ணனுக்கும் பலராமனுக்கும் பேர் வைக்கணும்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இருக்கார். அப்போ அந்த சமயம் பார்த்து கர்காச்சாரியர் வரார். பகவானோடைய நிச்சயம், காரணம் வா ரெண்டு பேருமே யாதவாள் அல்லவா, யாதவாளோடு குலகுரு தானே இவளுக்கு நாமகரணம் பண்ணணும். அப்போ பகவானோட நிச்சயத்தாலே அங்கே வந்திருக்கிற கர்காச்சாரியர்கிட்டக்க பிரார்த்திச்சுக்கிறார் நந்தகோபர். நீங்கள் எங்களோடு குலகுரு அல்ல சொல்லி இவனுக்கு இவாளுக்கு நாமம் வைக்காக்கி போகக்கூடாது. ஜென்மனா பிராமணோ குரு, பிராமணாள் எல்லாருக்குமே, மனுஷ மாத்திரனா இருந்தால் மனுஷியால் எல்லாருக்குமே பிராமணால் குருக்களாக்கும். அப்போ அதனால் பிரம்மத்தை தெரிஞ்சிடவாத சிரேஷ்டனானவர் அல்லவா நீங்கள், அதனால் என்னோட குழந்தைகளுக்கு நீங்கள் தான் பேர் வைக்கணும் சொல்லி பிரார்த்திச்சுக்கிறார். அப்போ கர்காச்சாரியர் என்ன சொல்கிறார் உள்ளது நாளைக்கு பார்க்கலாம். ராதிகிருஷ்ணா, அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இப்போ டெய்லி நான் பாகவதம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுனால கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளம்ஸ் வருது. அப்லோட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கிறனால ரொம்ப நைட் ஆகிறது தூங்குறதுக்கு, 12 o'clock மோர் ஆகிறது. எனக்கு ஆல்ரெடி ஒரு 9 to 5 ஜாப் இருக்குது, அதனால் எனக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இனி ஒரு 1 week நான் யூடியூபில் தசமஸ்கந்தம் போஸ்ட் பண்ணுறதா இல்லை, போஸ்ட்போன் பண்ணியிருக்கேன். அந்த 1 week அப்புறம் சண்டேலேருந்து ஆட்டோமேட்டிக்லி ஷெட்யூல் பண்ணி வைக்க போகிறேன். அது கரெக்டாக வரும், டெய்லி வரும். ஒரு என்ன சொல்லுவா, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாக்கி இந்த 1 week அப்புறம் கரெக்டாக ஷெட்யூலில் வந்துக்கும். அப்போ இந்த 7 நாளைக்கு ஒரு போஸ்ட்டும் போடாக்கி இருக்க மாட்டேன்னு சொல்லலை. ஆல்ரெடி த்ருவஸ்துதி பண்ணி வச்சுருக்கோம், த்ருவ சரித்திரம் இருக்குது முன்னாடி ரெக்கார்ட் பண்ணது.
அது போட்டுருப்பேன். அது டெய்லி வரும், இந்த ஏழு நாளைக்கு கண்டினியூஸாக வரும். அது முன்னாடியே சொல்லிக்கிறேன், பக்தாள் எல்லாரும் கொஞ்சம் காத்திருக்கணும் சொல்லி பிரார்த்திச்சுக்கிறேன். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா.